அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிக்கலாம் ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கிடைச்சிடும் அப்போ வி ஆர் சப்ஸ்டிடியூட்டிங் equation டூ இன் ஒன் equation டூ பாருங்க ஒய் ஸ்கொயருக்கு பதிலாக சிக்ஸ் எக்ஸ் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பதிலாக சிக்ஸ் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ்டீன் வந்தா minus 16 equal to அந்தப்பக் ஒன்னிலின் 0. இது ஒரு quadratic equation. இப்பா, fat பண்ணலா. 1 into minus 16, minus 16. Multiply பண்ணா, minus 16 வரணும். மாதிரி x வடக்குவிசுன் plus 6. add பண்ணா, 6 வரணும். 8 into minus 2, minus 16. 8 minus 2, add பண்ணா, 6. 1x குயிர்ணா, by x, by x. அப்ப் பெண்ணு எக்ஸ் x plus 8 into, x minus 2, equal to 0. Plus 8 அங்க போனா minus 8. Minus 2 அங்க போனா plus 2. இப்பு y கண்டுடிக்கலா, equation 2ல substitute பண்ணிக்கலாம் equation 2 implies x இக்கு பதிலா minus 8. அப்ப y square equal to minus 8 into 6 minus 48. ஸ்கொயர் அங்க போறப்போ plus or minus square root, root குல negative, not allowed, is invalid. இல்லாட்டி இம்பாசிபிள் எது வேணும் எழுதிங்க இங்க இதை கொண்டே சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஈக்குவேஷன் டூ இம்ப்ளைஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டூ எக்ஸுக்கு பதிலாக டூ டூ இன்டூ சிக்ஸ் டுவல் ஸ்கொயர் அங்கே போறப்போ பிளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெல் டுவெல் நாள் ஒன்றுதான் ஃபோர் இன்டூ த்ரீ நாள் ஒன்றுதான் அப்போ ஒய் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்டை மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பிடிக்கலாம் இப்போ மல்டிபிளிகேஷன் பிடிக்கிறப்போ ஃபோரோட ரூட் டூ த்ரீயோட ரூட் அதே ரூட் த்ரீ அப்போ எக்ஸ்க்கு டூ ஒய்க்கு ரெண்டு வந்து இருக்கு அப்போ பாயிண்ட் ஆஃப் டூ 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 கமா கமா ரூட் த்ரீ த்ரீ மைனஸ் எழுதிக்கலாம் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வந்திருக்கு டூ கமா டூ ரூட் த்ரீ அண்ட் டூ கமா மைனஸ் டூ ரூட் த்ரீ ரெண்டுமே பாசிட்டிவ் அப்போ ஃபர்ஸ்ட் குவாரண்ட் அப்போ இதுதான் டூ கமா டூ ரூட் த்ரீ பாசிட்டிவ் நெகட்டிவ்னா ஃபோர்த் குவாரண்ட் அப்போ இது டூ கமா மைனஸ் டூ ரூட் த்ரீ அடுத்தது இந்த ஏரியா இது எதுக்கு பிட்வீன்ல இருக்குது இந்த சர்க்கிள் இந்த பேரபோலா சர்க்கிளோட ஈக்குவேஷன்ல எக்ஸ் ஒய் வந்திருக்கு பேரபோலாவோட ஈக்குவேஷன்லயோ பாருங்க எக்ஸ் வந்திருக்கு இப்போ அந்த ஏரியா பவுண்ட் ஆயிருக்க அந்த பார்டர் இருக்குது இல்லையா அதாவது அதோட ஈக்குவேஷன்ல ரெண்டு ஈக்வேஷன்ல எக்ஸ் ஒய் வந்தால் அது மெத்தடு டூ மெத்தடு டூனா பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் ரெண்டு டைப்ல எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வழியா ஒய் ஆக்சிஸ்க்கு பர்பர்டிகுலர் ட்ரா பண்ணலாம் அது அந்த ஏரியாவுக்குள்ள வரல அதாவது ஏரியா டிஸ்டர்ப் பண்ணல இங்க டிரா பண்ணலாம் பர்பர்டிகுலர் இதுவும் ஏரியா டிஸ்டர்ப் பண்ணல அப்போ பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ல ஒய் வேல்யூ எவ்வளோ டூ ரூட் த்ரீ இங்கே மைனஸ் டூ ரூட் த்ரீ அதே பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழியா எக்ஸ் ஆக்சிஸ் பர் பண்ணிக்கலாம் வரைஞ்சோம்னா அது ஏரியா டிஸ்டர்ப் பண்ணுது அதனால இது பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் இந்த சம்மோட பியூட்டி என்னன்னா மெத்தட் ஒன் ஃபோர் டைப்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று இருக்கு இல்லையா அதுல கூட ப்ரொசீட் பண்ண முடியும் நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுக்கு அந்த டெக்னிக் அதை இப்ப பத்தி பேச வேண்டாம் இப்போ நம்ம மெத்தட்லயே ப்ரொசீட் பண்ணிக்கலாம் கவனிங்க ரெக்வயர்டு ஏரியா is equal to... என்ன லிமிட்? அதாத் based on y-axis. Based on y-axis நால் integral dy. Integral dy. அர்த்து, கேர்விலாக்கும் நீங்க, we need y-limit. y-limit என்னது, minus 2 root 3 3லுந்து, plus 2 root 3 வருக்கி. இப்பு நான் என்ன சொல்ல வருன்னா, இதிலுந்து இருக்குடியாந்த ஏரியா, மைனஸ் டூ ரூட் த்ரீலேருந்து பிளஸ் டூ ரூட் த்ரீ நாள் ஒன்று அல்லது ஜீரோலிருந்து டூ ரூட் த்ரீயோட ரெண்டு மடங்கு ட்வைஸ் ஜீரோ டு டூ ரூட் த்ரீ எல்லாமே ஒன்று தான் என்ன ரீசன்னா ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் இட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆல்சோ ஒய் ஆக்சிஸ் அதனால இந்த ஏரியா அளவுக்கு தான் அந்த ஏரியா இருக்கு அப்போ இதோட ரெண்டு மடங்கு மொத்தமாக சேர்த்து ஒரு மடங்கு ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு இன் டூ டூ அல்லது மைனஸ் டூ ரூட் த்ரீ டூ பிளஸ் டூ ரூட் த்ரீன்னு போட்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ நாம் நேரடியாகவே ப்ரொசீஜர் டெக்னிக் ஃபாலோ பண்ணிட்டோம் டி ஒய் அப்படின்னாலே இங்கே என்ன வரு எக்ஸ் வரும் அது மெத்தடு டூனா வெறும் எக்ஸ் அல்ல எக்ஸ் ஒன் மைனஸ் த்ரீ இப்போ பேஸ்ட் ஆன் பேஸ்ட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்னா மேல அது ஏரியா பிட்டியில் மேலிருந்து வரணும் பேஸ்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ்னா இதான பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பிட்வீல ரைட்ல இருந்து மூவ் பண்ணணும் அப்படி மூவ் பண்றப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வருது ரெண்டாவதா பேரபோலா வருது அப்ப இந்த எக்ஸ் ஒன்னுங்கிறது சர்க்கிள் குறிக்குது அந்த எக்ஸ் டூங்கிறது பேரபோலாவை குறிக்குது இப்ப சர்க்கிள எக்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் சர்க்கிளோட ஈக்வேஷன் என்ன கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் அப்போ x அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அங்கே போனா மைனஸ் ஒய் ஸ்கொயர் எங்க அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதாவது எக்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்ப எக்ஸ் ஸ்கொயர் வச்சுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் அங்கே போறப்போ ஸ்கொயர் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் சிக்ஸ்டீன் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இதுதான் அரேஞ்ச்மெண்ட் ஃபார் எக்ஸ்

என்ன ஆப்ரேட்டர் dy இப்ப இன்டகிரேட் பண்ணிக்கலாம் ஈக்குவல் டூ டூ இன்டூ இங்க பாருங்க ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரல் ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அந்த ஃபார்மட்ல இருக்குது தேர்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன ஃபார்முலா எக்ஸ் பை டூ இங்க எக்ஸ்ங்கிறது ஒய் ஒய் பை டூ அதே ரூட் ஓவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு ஃபோர் ஸ்கொயர் அதை ஏ ஸ்கொயர்

எயிட் டைம்ஸ் வெளியில் இருக்கிற டூ அப்படியே இருக்குது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் அப்பர் லிமிட் என்னது டூ ரூட் த்ரீ ஒய்க்கு பதிலாக டூ ரூட் த்ரீ பை டூ அடுத்து ரூட்டுக்குள்ள டூ ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணணும் டூ ஸ்கொயர் பண்ணா ஃபோர் ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணா த்ரீ ஃபோர் இன்டூ த்ரீ டுவெல் அப்போ இந்த ஒய் ஸ்கொயர்ங்கிறது டுவெல் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெல் ஃபோர் ரூட் ஃபோர் அப்படிங்கிறது டூ அது இங்கே எழுதினாலும் சரி இல்லை அடுத்த ஸ்டெப்ல டூன்னு சரி இப்போ இந்த டூ இந்த டூ கேன்சல்

அண்ணா ஜீரோ அப்போ இது ஃபுல்லாக 0 லிமிட்டோட மைனஸ் ஜீரோ மென்ஷன் அவசியம் இல்லை is equal டூ டூ இன் டூ டூ அப்போ டூ த்ரீ ப்ளஸ் எயிட்டின் டூ sin இன்வெஸ்ட் ரூட் த்ரீ வேல்யூ எத்தனை டிகிரியில் சிக்ஸ்டி டிகிரி அதாவது ஃபை த்ரீ அப்போது இந்த சைன் இன்வெஸ்ட் ரூட் த்ரீ பை த்ரீ minus third table cancel பண்ணம்னா 318 cancel பண்ணம்னா 6 times திரும்ப செகண்ட் table கேன்சல் பண்ணம்னா அது 4 டைம்ஸ் இது 3 டைம்ஸ் அப்பு என்ன இருக்குது minus 4 root 3 by 3 கீல எதில்லனா 1 அப்பு அங்கி 3 இங்கி 3 இங்க 1 நா அப்பு ஒரு into 3 into 3 போட்டுக்கலாம் is equal to 2 into